வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் ஔவையார் சாப்பிட்ட ஒரு விருந்தை பற்றி அவரே எப்படி புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மதிய வேளை ஔவையார் புல்வேலூர் அப்படிங்கிற ஊர் வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப பசி. அப்போது பூதன் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவர் தன்னுடைய வாழை தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது உணவு இருக்குமா அப்படின்னு கேட்க அவர் உணவு கொடுக்குறாரு. அந்த உணவு எவ்வளவு சுவையாக இருந்துச்சு, என்ன உணவு கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு பாடலாகவே ஔவையார் பாடியிருக்கிறாங்க. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வரகரிசி சோறு, வரகு இந்த சிறுதானியத்தில் வரும், வரகு தினை சாமின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரகு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அரிசியை வச்சு சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடு, அது கூட சேர்ந்து வழுதுணங்காய் வாட்டு. வழுதுணங்காய்ங்கிறது கத்திரிக்காய் தாங்க. அந்த கத்திரிக்காயை வாட்டி கொடுக்கறதுனால பொறிச்சு கொடுக்குறாங்க, பொரியலாக்கி கொடுக்குறாங்க. அதோட முரமுறனவே புளித்த மோர். முரமுறன்னு என்ன அர்த்தம்னா, நல்லா பொங்கி இருக்குமில்ல, அதாவது நல்லா நுரையோடு இருக்கும் இல்லையா மோர், அதைத்தான் முரமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நுர நுறையாக இருக்கக்கூடிய அந்த புளித்த மோர் இதையும் கொடுக்குறாங்க. வரகரிசி சோறு, கத்திரிக்காய் பொரியல், அதோட புளித்த மோர். இதை அன்போடு அந்த புல்வேலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த பூதன் அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்றாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கான். இந்த விருந்துக்கு ஈடாக எல்லா உலகத்தையுமே கொடுக்கலாம், அந்தளவுக்கு இந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஔவையார் வாழ்த்திட்டு போகிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த விருந்து அப்படிங்கிறத விட அவங்க கொடுத்த அன்பு அப்படிங்கிறது, இந்த அன்புக்கிட உலகத்தையே கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் அதோட என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, இனி இந்த தோட்டமும் கிணத்தையும் பார்க்குறாங்க. அந்த புல்வேலூர் பூதனுடைய வாழை தோட்டம், அவங்க இருக்கக்கூடிய கிணறையெல்லாம் பார்த்துட்டு, அழியா வாழையும் ஒளியா கிணறும் ஆகுக அப்படின்னு ஔவையார் சொல்லிட்டு போனாங்களாம். இந்த புல்வேலூர் அப்படிங்கிற பகுதி காஞ்சிபுரத்துக்கு வடக்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அழியா வாழை அப்படிங்கிறது இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த பூதன் வாழ்ந்த அந்த பகுதியில் வாழை மரங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணீர் ஒழியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதை சீக்கு நாராயணசாமி முதலியார் அப்படிங்கிறவர் ஆய்வு பண்ணி சொன்னதாக ஒரு கருத்து இருக்குங்க. ஔவையார் சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் அன்போடு நாம் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அந்த சிறுதானியத்தினுடைய மகிமையையும் இந்த பாடலில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.